Hi friends, welcome to Deepa's Journey. இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லாக்டவுன் அதாவது பிஃபோர் லாக்டவுன் வந்து க்ராசரி ஷாப்பிங் வந்து ஆக்சுவலாக லாக்டவுன் போட போகிறாங்க, எத்தனை நாள் என்னென்னு ஒன்றும் தெரியாது இல்லையா. ஸோ அதனால் வந்து பிஃபோர் வந்து என்னால் வெஜிடபிள்ஸும் வந்து நிறையாலாம் ஸ்டோர் பண்ணிக்க முடியாது. ஏன்னா வந்து நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, என் கடையெல்லாம் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் கிடையாது, கொஞ்சம் தூரமாக தான் போகணும். ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே தூரமாக போய் வாங்கினாலும் கொஞ்சம் இந்த லாக்டவுன் கொரோனா டைமுங்கிறனால கொஞ்சம் பயந்தா இல்லையா, அவ்வளோ தூரம்லாம் போய் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருது. ஸோ அதனால் இந்த பயிர் பருப்பு கொண்டக்கல்ல இந்த மாதிரி வாங்கி தான் நான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலாக இது வந்து அவன் சொல்ல போகிறான். அவன் வந்து நான் ஆக்சுவலாக ரோஹித் வந்து என்னென்ன வாங்கிக்கன்னு சொல்லி அவன் சொல்லுவான். உங்களுக்கு நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். ரோஹிமா ஆ சரி சொல்லு, ஹாய் சொல்லு. சவுண்டா சொல்லுப்பா, சவுண்டா சொன்னா தான் கேட்கும். பேர் என்னது, பேர் என்ன, அது பேர் என்னங்க? மீல் மேக்கர் சோயாபீன்ஸ். மசாலாகள் இதெல்லாம் சேர்த்து மசாலாகள். அப்புறம் அது தெரியுது. பொங்கலுக்கு போடுறது என்னது இது? ஏலக்காய் எறும்புக்கு போடுறது. சரி, அது என்னதுடா? வத்தல், சுண்ட வத்தல். எத்தனை பேக்கெட் சொல்லு? ஆ, மூணு பேக்கெட். ஆ, என்னது எடு பார்ப்போம். ஆ, உளுந்து. ஆ, அது என்னது? அதுவும் வெள்ளை உளுந்தா? சரி, வை வை. வெள்ளை கொண்டக்கல்ல. என்ன பருப்பு? அந்த பருப்பு பேர் என்ன? தோரம் பருப்பு. அதுவும் கொண்டக்கடலை தான், கருப்பு கொண்டக்கடலை. கடுகு, அது ரவை தான்.
கோதுமை ரவை. அப்புறம் அப்படியே காமிச்சுக்கலாம். பச்சை பட்டாணி அது கொண்டக்கடலை. என்ன பயிர்? என்ன பயிர் சொல்லு, பேர் சொல்லு, பயிர் பேர் சொல்லு, சொல்லு பயிர் பேர் சொல்லு. புளி குழம்புல போடுவோம் அந்த பயிர் பேர் என்ன? தட்டப்பயிர் காராமணி. அது என்னது? காராமணி. சரி, பச்சை பட்டாணி அவ்வளோதானா? பெட்டிக்காளி. நான் இந்த சோப்பு பேஸ்ட்டு அதெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். சோப்பு சோப் தூள் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கடை வந்து பார்த்திங்கன்னா 12 மணி வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து சும்மா சும்மா போய் அலையிறதும் கஷ்டம்தான் இல்லையா? அதனால் வந்துட்டு இப்போதைக்கு வந்து நான் எல்லாமே ஒவ்வொரு கிலோ தான் வாங்கியிருக்கேன். தீந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஏன்னா சும்மா சும்மா அலையக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் ஒவ்வொரு கிலோ வாங்கியிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம எல்லாமே குழம்புக்கு தக்கனதான் நான் வாங்கியிருக்கிறேன். எல்லாமே குழம்பு அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். காமிச்சிரு, அதையும் காமிச்சிரு. அவ்வளோதானா? இப்போ வந்து நான் இவ்வளோதான் இவ்வளோதான் வாங்கியிருக்கேன் இல்லை, ஆக்சுவலாக லாக்டவுனுக்கு முன்னாடி இவ்வளோ வாங்கியிருக்கேன். ஏன்னா சும்மா சும்மா கடைக்கு போகக்கூடாது அந்த ரீசன், வெளியே போக வேண்டாம் அப்படிங்கிற ரீசனுக்காண்டி தான். நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த டிப் வந்து உங்களுக்கும் யூஸ் ஆகும். நீங்கள் வந்து ரொம்ப கூட்டத்துக்குள்ளெல்லாம் போக வேண்டாம், ஏன்னா நம்ம சேஃப்டியாக இருக்கிறது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு தான் நல்லது இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு ஒன்ஸ் வந்து கொஞ்சம் தாக்கு பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த பயிர் இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். அப்புறம் வந்து மெயினாக நான்வெஜ் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் கருவாடு அந்த மாதிரிலாம் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நான் வெஜிடேரியனாக இருந்தால், வெஜிடேரியனாக இருந்தால் நான் சொல்லலை, வெஜிடேரியனாக இருந்தாலும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சேமியா பேக்கெட்லாம் பார்த்திங்கன்னா நான் வேறு இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அது எல்லாம் எடுத்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணிட்டேன். சோப்பு சோப்பு தூள் அந்த மாதிரியும் எல்லாமே நான் தனித்தனியாக ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாமே வந்து நான் வேறு வேறு டப்பாஸ்க்கு மாற்றணும். சரி, நான் இது வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக போட வேண்டாம் இந்த வீடியோ. ஏன்னா வந்து இது வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து க்ராசரி ஷாப்பிங் ஹால் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது வந்து சரி, ஒரு சிலவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சும்மா சும்மா போக வேண்டாம், சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் போடுறேன் நான். இதெல்லாம் நான் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணிவிட்டு அது ஸ்டோர் பண்ணுற வீடியோ கூட நான் அந்த க்ராசரி ஷாப்பிங் ஹாலில் வந்து நான் போட்டிருக்கேன். எந்தெந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நான் பிரித்து ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது நான் ஏன் இவ்வளோ வாங்கி ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து எல்லாருனாலே ஒரு மாதம் தாக்கு பிடிக்க முடியும். போன தடவை லாக்டவுன் போட்டாங்க இல்லையா, அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அது லாக்டவுன் எப்படி இருக்கும் என்னன்னு கூட ஆக்சுவலாக தெரியல. எப்போ ஏன்னா ஒரு 10 to 14 days தான் லாக்டவுன் இருக்குன்னு சொல்லி போட்டாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் இருக்கிற வில்லேஜ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சில பேர்லாம் கஷ்டப்பட்டாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து சில பேருக்கு ஃபுட்டுக்கோ இல்லைன்னா வந்து ஒருவேளை இவர் வாங்கி கூட இந்த மாதிரி பேசிக் ஐட்டம்ஸ் என்ன வேணும் ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு, இந்த அரிசி பருப்போ இல்லை வேறு ஏதாவது பேசிக்காக என்ன வேணும்னு சொல்லிட்டு கூட அவங்களுக்கு வந்து ஒரு 10 பேர் 15 பேர் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் செலக்ட் பண்ணியெல்லாம் அவர் கொடுத்துட்ருந்தாரு. சப்போஸ் நான் வாங்கி வச்சுருக்கேன், சப்போஸ் வேறு யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட எனக்கு அது நல்லது தான். ஏன்னா போன தடவை மாதிரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறதுன்னு தெரியல இல்லையா? ஆனால் வந்து இந்த லாக்டவுனில் வந்து நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு அப்படின்னு தெரியும். ஸோ அதனால் வந்து இது ஒரு ப்ரீ ப்ரிப்ரேஷன் தான். சப்போஸ் எனக்கே யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டினாலும் பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு தான் இவ்வளோ வாங்கி நான் ஸ்டோர் பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப நல்லதும் கூட தான். ஸோ அதனால் வந்து எல்லாருமே சேஃபாக இருங்க. சும்மா சும்மா வெளியே போக வேண்டாம், லாக்டவுனில் போட்டாங்களேன்னு நம்ம நினைக்க வேண்டாம். ஏன்னா சேஃபாக இருக்கிறதுக்காண்டி தான்
சொல்லியிருக்காங்க, வீட்டில் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. வெளியே சப்போஸ் போனாலும் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கோங்க, சேஃபாக இருங்க. குழந்தைங்கள்லாம் இருந்துச்சுன்னா அடிக்கடி சானிடைஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சேஃபாக இருங்க, மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. நீ சொல்கிறியா, என்ன சொல்கிற? வெளியே போகிறதா மாஸ்க் போட்டு கொடுப்போங்க. வெளியே இருந்து சப்போஸ் யாராச்சும் வராங்கன்னா வெளியே சானிடைசர் வச்சுங்க, இல்லை ஹேண்ட் வாஷ்லாம் வச்சுருங்க. ஹேண்ட் வரவங்களுக்கு எல்லாமே அந்த ஹேண்ட் வாஷ் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து கை கழுவிட்டு உள்ள குறைச்சிடுங்க. அதே மாதிரி வேப்பிலையும் மஞ்சள் தூளும் வெளியே போட்டு பக்கெட்டில் நல்லா கலக்கி கொண்டாந்து வச்சுருங்க. யார் வேணாலும் வந்தால் குடிக்கக்கூடாது, கை மட்டும்தான் கழுவிக்கலாம். கரெக்ட் தான், கரெக்ட் தான். குடிக்கலாம் இல்லை, கை கால் கழுவிக்க. ஆ, அப்புறம் சொல்லு சொல்லு, உனக்கு தெரிஞ்சது சொல்லு. வந்தோடனே உள்ளுக்கு வந்தோடனே யாரையுமே தொடலாம் செய்யலாம். போனோடனே உள்ளுக்கு போனோடனே முதல்ல பாத்ரூம்குள்ளே போய் கால் கையெல்லாம் நல்லா கழுவிட்டு முதல்ல குளிச்சுட்டு வந்துடுங்க. குளிச்சுட்டு வந்துட்டு அப்புறமா சாப்பிடுங்க. அப்புறமா சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அப்புறமா தேங்க்யூ சொல்லிடுறேன்.